சம்பா சாகுபடி, இது குறுநில விவசாயி, இது பட்டா இல்லாத டாக்குண்டு, ஒருத்தி சரியில்லையே. அட என்ன பங்காளி, பொண்ணு முகத்த பார்த்து சொல்றீங்கன்னா முதல் பார்த்து சொல்றீங்க. கட்டிக்கு போற முகத்த பாக்கட்டும், நான் முதல்ல என்ன தேர்வுன்னு பாட்டிருக்கேன். அட போங்க பங்காளி, ஏற்கனவே உங்க கஞ்சத்தனத்தை பத்தி ஊருபுறான்னு தெரியும். இப்ப உன் மகன் ஓகே தெரிஞ்சு போச்சு. உன் பையன் கூத்தாடின்னு ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பங்கு பேசாம உன் மச்சன மகளே கட்டி வச்சு போடு. அவனையெல்லாம் ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்க, சொன்ன வார்த்தை காப்பாத்த தெரியுமா அவனுக்கு? பங்காளி, அவங்க அக்கால நான் கல்யாணம் பண்ணும்போது 10 ஏக்கர் மாந்தோப்பு எழுதி வைக்கிறேன். 25 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கான்? மாமா, இப்பதான் நல்ல விதை கொட்டி 60 சூப்பி இருக்கேன். அதுக்குள்ள சீசன் முடிஞ்சு போச்சு. சீதனமா வெறும் தாட்ட கொடுக்க கூடாது பாரு. அதான் தோப்பாக்கி தாரேன் அப்படிங்கிறான். அவன் பொண்ணு போய் கட்டி வைக்க சொல்றிய. அவன்லாம் ஒரு புறம்போகியா? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெள்ளூர் ஜெயில் வரைக்கும் அவர் பேர் பரவி கிடக்குது. அப்படின்னா ஜெயிலூர் ஆயுள் தண்டனை கைதிக்கு பொண்ணை கட்டி வைக்க சொல்லு. நான் என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். போலீஸ்காரனுக்கு சிலம்பு கத்து கொடுக்க சொல்லி கூட்டு போனா போன வேலை தானே பாக்கணும். அதை விட்டு போட்டு இவனு காகி பாண்டு காகி பூடிஸ் கொடுத்தோம். நான் இவன் ஐஜி நினைச்சிட்டேன். செஞ்ச நிமித்திட்டு போய் ஆட்டிட்டு நின்றுட்டு இருக்கேன். இவ கண்ணுல துப்பாக்கி பார்த்ததே இல்ல. இவ கம்பு சுத்தர கம்பநாட்டி. அங்க தொடக்கி வச்சதுக்கு துப்பாக்கி எடுத்து தோல்ல வச்சுட்டு அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிறான். அதை எடுத்தவன் காக்காயோட நெஞ்சு குறி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு இறைய அமுத்துறது எங்க அமுத்துறது தெரியாம சுட்டுப்பிட்டேன். காக்கா நெஞ்ச பார்த்தா ஆட நீயோனியா அங்க நின்றுட்டு இருந்த ஐஜியோட சூட்டு போட்டேன். அப்புறம் ஐஜி ஜோலி முடிஞ்சு போச்சுல காணாக்கார சுமார் பானே அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு போய் ஜெயில கொட்டிட்டானுங்க. அவன் ஒரு பீத்த வக்கீல வச்சான். வக்கீலுக்கே கிரிமினல் ஐடியா நான் தானே கொடுத்தேன். இவனுக்கு காக்கா வலிப்பு இருக்கு. துவாக்கி எடுக்கும் போது வலிப்பு வந்துட்டதுனால கை தவறி சுட்டுட்டான் அடிச்சு விட்டேன். அப்படியா சங்கதி? ஒவ்வொரு வாய்தாவுக்கு போகும்போதும் ஜட்ஜு முன்னாடி காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு நடிச்சு இப்ப காக்கான்னு சொன்னாலே அவனுக்கு வலிப்பு வந்துருது. ஊருக்குள்ள நல்லது கெட்டதுக்கு படப்பு வச்சு காக்காய ஒரு வயலும் கூப்பிட முடியல. அப்ப ஊருக்காரங்க வச்ச படையல அது வீணாக கூடாதுனே நானே போய் தின்னுறேன். எனக்கு சமயத்துல கூட ஏபிடி பார்சல் சர்வீஸ்ல பார்சல உருரா தூக்கிட்டு திரியற என்ன கொஞ்சம் நடிகனா தூக்கி விட்டுட்டீனா நம்ம அட்ரஸ் ஓடி போயிருப்போம். ஒரு பக்கம் எங்க அப்பா எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பொண்ணு பாத்துக்கிட்டு திரியறா. இன்னொரு பக்கம் என் ஹிட்லர் மாமா அவன் பொண்ணை என் தலையில கட்டி வச்சிருந்து துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கடையில உன்ன நம்பித்தான்ப்பா நான் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்க திறமையை நீ சின்னதா அடையாளம் கட்டினா அதை வச்சு நான் பொழைச்சு ஓடி போயிருவேன். அதுக்காகத்தானே கல்யாணமே பண்ண மொட்டை பயலா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் பக்தியை மெச்சிடு அஞ்சனையா. பேச வேற ஆரம்பிச்சிட்டியா? என் ப்ராப்ளம் சால்வ் கோமதி. சாமி பேசாம நீ செவ்வந்தியா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு. ஐயோ இப்பதான் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா அதுக்குள்ள நெகட்டிவா பேசுற. நீ எப்படி பேசுற? கிடையாது படப்புல போய் பாப்பேன். அங்க மட்டும் ஏணி மிஸ்ஸிங். கஞ்சா குடிக்கல உங்களுக்கு பாலு தான். 1 லிட்டரா 2 லிட்டரா? ஏ பள்ளி உனக்கு 1 சொட்டு போதும். இந்த ஏணி அவர்தானே? ஏன் உனக்கு சொல்லணுமா? ஒழுங்க அப்புறம் அண்ணே நம்ம ஊருக்குள்ள புதுசா கார் போகுது. ஐ எலெக்ஷன் வருதா? வந்த படக்க டவருமுனே. டேய் ஒழுங்க அப்புறம் ஏணி உனக்கு அதான் ஆட்டம் அப்புறம் ஆடலண்ணே. நாளைக்கு தான் பால்காரே பால் ஊத்தி சொன்னா. நீ இன்னைக்கு ஊத்திர போட்டு இருக்க இல்லண்ணே. புரிய அவளுங்க உங்களை விழுவிட்டுருவோண்ணா. ஏணி அவருதுண்ணே. தெரியும்டா. இல்லண்ணே ஏணி அவருதுண்ணே. எடுத்துட்டு வந்து எனக்கு தெரியாதா? அது இல்லண்ணே அவருதுண்ணே. ஏணி பால்காரே தான். யார் இல்ல சொன்னா? ஏண்டா
அவருதுன்னு முன்னாலே சொல்லல. நான் தான் அவருதுன்னு முன்னாலே சொன்னே. அந்த அவரு இந்த அவரு தானா? ஆமாண்ணே. நம்ம ஸ்கூலுக்கு இன்னைக்கு அட்மிஸ்டர்ஸா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இது எங்க அப்பா விக்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காரு. நான் தான் இதை விக்க கூடாதுன்னு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூல் வீவிங் மாஸ்டர் கூட இங்கதான் வாடகைக்கு இருந்தாரு. என்ன ஆண்டி இங்க ஒரே பேட் ஸ்மெல்ல இருக்கு. மஞ்சு சுத்தி வயல்வெளியா இருக்கா, அதனால எலித்தல ரொம்ப ஜாஸ்தி. தப்பா நினைக்க வேண்டாம், இவன் மூக்கு கொஞ்சம் சென்சிட்டிவ். இருக்கட்டும் இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைங்களா மூக்க கொஞ்சம் பழகி வச்சுக்கணும். அது இருக்கட்டும் ஆண்டி, எல்லா ஊர்லயும் எலி அம்மனமா தெரியுது, ஆனா உங்க ஊர் எலி வெரி டீசன்ட். ஏன் அப்படி சொல்ற? பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடுது. ஐயோ அது வேற ஒண்ணும் இல்ல, என் புருஷன் சினிமா எடுக்கிறேன்னு ரெண்டு வெட்டி பசங்களை தங்க வச்சிருக்கான், வெளியில தூக்கி போட்டுறேன். என்னமா தயார் பண்ணிட்டு இருக்க? நீ இறக்கறதுக்கு பணம் கேக்குறியா இல்ல வேனுக்கே பணம் கேக்குறியா? ஏற்கனவே பேரம் பேசி கூட்டு வந்தாச்சு, இங்க என்னமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இவங்க எங்க ஸ்கூல் டீச்சர், எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. எங்க டீச்சர் கிட்ட நீ அதிகமா கேட்டா நான் சும்மா விட்டுருவேனா? விட்டுருமா, எதுக்கு வீண் தகுறாரு, குடுத்துடலாம். சும்மா இருங்க மேடம், யார் பணமா இருந்தா என்ன, அவங்க ஜாஸ்தி கேட்டா குடுத்துருணுமா? குடுக்க முடியாதியா? குடுக்க முடியாதுன்னு இந்த பொருளை இறக்கி வைக்க முடியாது. அடேங்க அப்பா, அத அப்படியே பெரிய சம்பளத்துக்கு போட்டுட்டு இப்ப வந்து புதுசாமா வாங்கிக்கலாம். சும்மா ரெடி, நாலு ஆளுங்க எதுக்குயா, ஒத்த ஆள் இறக்கலாம் இந்த சாமான. பொம்பளைங்கன்னா ஏமாத்திருவீங்களா? என் டைரக்டர் எப்படி வெளியே தள்ளலாம்? என் தம்பி வந்துட்டான், அவன் ஒரு ஆளா இருந்து இதெல்லாம் இறக்கிடுவான். ஒத்த ஆளா இறக்கிட்டா நாங்க மூணு பேர் மொட்டையை போட்டுக்கிறோம். எப்படி அநேகமா நீங்க மொட்டைதான், போங்கடா. தம்பி தம்பி, ஏக்கா என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? வந்தவங்க பேரம் பேசிட்டு இருக்காங்கடா. நீ வாடகைக்கு பேசணும்னு கூட்டி வந்த, அப்புறம் என்ன பேர பேசுறாங்க? வாடகைக்கு வந்தவங்க தான் பேரம் பேசிட்டு இருக்காங்க. ஐயோ அக்கா, நான் உன்னை கேட்ட நீ உன்னை குழப்பற. நீ தான்டா என்ன குழப்பற. புள்ளச்சி என்னடா கேக்குற, ஒண்ணு புரிய மாட்டேங்குது. டேய் டேய், இந்த தம்பிடா நஞ்சப்ப பைய குஞ்சப்ப. ஹாய் நஞ்சப்ப பைய குஞ்சப்பனா, ஒத்த ஆளா இருந்து ஒரு லாரி சாமான ஏத்தி வைக்க போறா பாருங்கடா. ஏக்கா என்னக்கு அது? நானா? நீ தானா இருக்க போற? அக்கா நீ வேற, சும்மா இரு. அங்கத்தோட தம்பிடா, ஒத்த ஆளா நான் இப்படிக்கா போய் தூக்க முடியும்? சும்மா இருக்கியா நீ? ஆம்பள சிங்கண்டா நீ. இந்த தங்கத்துக்கிட்ட சவால் விட்டா நடக்குமா? அசத்துவான் பாரு என் தம்பி. டேய் மொட்டை போட கத்தி ரெடி பண்ணுங்கடா. யாருக்கு? எனக்கா அவனுங்களுக்கா? கோமதி நாயகம் வாழ்க! ஒத்தால நின்னு லாரியவே காலி பண்றேன் அண்ணன், வாழ்க! எங்கள் ஹீரோ வாழ்க வாழ்க! அப்புறம் ஒரு லாரி பொருள் இறக்கி வை, அப்ப தெரியும். ஐயோ நீ என்ன பண்ண போற? என்ன இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த எறும்பு பெத்த பொண்ணா நீ? இந்த நீவு நீவரிய கொஞ்சம் என்னடா சொல்ற? பின்னாடி போயா? டியோ டியோ டியோ, பொசிஷனுக்கு வந்துட்டியா? அதாச்சு போய் சொல்ல. தெருவுல தங்கி இருந்த என்ன, கருவறையிலேயே கூட்டி வந்து தங்க வச்சிட்டியாரா? யூ ஆர் கிரேட் பல்லு. கருவறையில இது கழிப்பிடாரு. எல்லாரும் மூணு வேலை தின்னுட்டு
ஒருவேளை போவாங்க. ஆனா அந்த குத்தாலீஸ்வரோட அப்ப வெளிய தாழ்றா மேல ஆள்றா வெளிய தாழ்றா இவன்றதை அள்ளி போடுறதே எனக்கு வேலையா போச்சுனே. என்னை காப்பாத்து எப்படியாவது மெட்ராஸ் கூட்டு போயிருந்த. இவருக்கு சேவை செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கா தியாகராஜ பாகதர் வச்சு படம் எடுத்தாரு, அது பாதியில நின்னு போச்சு. எம்ஆர்ஆதா வச்சு படம் எடுத்தாரு, அதுவும் பாதியில நின்னு போச்சு. இன்னும் போன பாதி பிலிம் கேனெல்லாம் பார்த்துக்கிட்டு ரோமா ஸ்டேஜில் படுத்துருக்காரா. எப்படியாவது படம் எடுத்துடணுங்கிற ஆசையில தானே அந்த ஆத்மா துடிச்சுக்கிட்டே இருக்குது. அவருடைய ஆசையை நிறைவேற்ற போறது இந்த பீம்பாய் தான்டா. அப்போ அவர் புள்ள குத்தாலீஸ்வர அந்த ஆள் அவங்க அப்பயும் சாகணுன்றக்காகவே படம் எடுக்கிறான். ஆனால் இவர் உயிரோடு இருந்தால் தான் நான் டைரக்டராகவே ஆக முடியும், நீ என் கூட மெட்ராஸ் வர முடியும். அப்போ இந்த அல்றதுக்கும் தள்ளுறதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இவருடைய உயிருக்கும் என்னுடைய தொழிலுக்கும் ஆண்டவன் தான் கனெக்ஷன் கொடுக்குறான். அது வரைக்கும் இந்த ஆத்மாவை நீ தான்டா பார்த்து. ஏ பீம்பாய், என்ன பார்த்து சிரிச்ச பொண்ணுகளை பழி வாங்கணும் என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள்ண்ணே, ராத்திரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் ரோப்பை கட்டி கீழே குச்சி ரேப் பண்ணிருங்க.